வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐ ஆம் அ ட்ராவலர். ஸோ அ குட் டே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ குட் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணிக்கிறோம். எங்கடா இன்னைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு புரியுது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் செஷன் போகிறோம். எந்த இடத்துக்குமே நம்ம ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலே அதுக்கான ப்ராக்டிஸ் அண்ட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ப்ராக்டிஸ் செஷனாக ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். We are going to have a nice session today. வாங்க போய் பார்க்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு மலை ஏறுறது எப்படி அப்படிங்கிறத ஈஸியாக குயிக்காக ப்ரொசீஜராக நம்ம வந்து இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட் ஜேர்னி. எனக்குமே வந்து இது ரொம்ப வித்தியாசமாக இருக்க போது. இந்த இடமே பார்க்கறதுக்கு மலை ஏறுறதுக்கு எந்த மாதிரிலாம் வந்து செட்டப்ஸ் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப அழகாகவே நீங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்க சேஃப்டிஸ் வந்து நானும் இப்போ கூட. ஓகே, ஸோ கரெக்டாக இங்கே வந்து ஹிப்லேயும் சரி உங்கள் ரெண்டு லெக்ஸ்க்கும் தைஸ்க்குமே வந்து இந்த லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மல் ஷூ சைஸோட வந்து கிளைமிங் ஷூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5-1 அந்த ரேஞ்சில் வந்து கம்மியாக போகணும். ஸோ டைட்டாக இருக்கும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளைமிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஓவரால் பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டோஸில் தான் இதுவாகும். ஸோ வந்து எவ்வளோ டைட்டாக போகிறீங்களோ அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ 7 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவல் சைஸ்ல இருந்து ஒரு 1.5 பண்ணி போட சொல்றாங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்ல அந்த கிரிப்னஸ் கிடைக்கும். மேலே ஏறும்போது உங்களோட டோட்டல் பாடியோட வெயிட்டுமே வந்து உங்களோட ஃபீட்டுக்கு தான் போகிறதுனால நம்ம டைட்டான ஷூஸும் வந்து போடணும்னு சொல்றாங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு பண்ண வேண்டியது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிக்கணும். ஸோ எனக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போது, ஏன்னா நானும் வந்து இது வரைக்கும் மலையில் ஏறினது கிடையாது. ஸோ மேலே எப்படி ஏறணும் அப்படிங்கிறதுக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து வேறு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ ஐ டோன்ட் ஹவ் ஐம் கோயிங் டு டூ, பட் ஸ்டில் ஒரு பர்ஃபெக்டாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் ஐம் கோயிங் டு ட்ரை. வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டு ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரோப் வந்து இவரோட கையில் இருக்கும், சரியா? அது வந்து உங்களுக்கு வந்து இறங்குறதுக்கான ப்ரொசீஜருக்காக வந்து ஒரு ரோப் வந்து இவரோட ட்ரெயினரோட கையில் இருக்கும். அண்ட் இன்னொரு ரோப்பை வந்து தான் நம்ம அதை ஸ்டேபிளாக வச்சு அதை நம்ம ஏற போகிறோம். ஸோ அதோட ஸ்டெப்ஸ் எப்படி வைக்கணுங்கிறதுக்கான கமாண்ட்ஸ் வந்து அவர் கொடுப்பாரு. ஸோ அங்கங்கே உங்களுக்கு பிளாக்ஸ் இருக்க மாதிரி ராக், அதாவது ராக்கோட மாடலில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நான் ஹைட்டில் போகிறேன் அப்படிங்கிறத நான் ஏறினா தான் தெரியும், பார்க்கலாம். ஸோ ஷூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நார்மல் ஷூ சைஸ்க்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.1 அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நல்லா கிளைம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 2-2.5 வரைக்கும் போகும். ஸோ நம்ம சைஸ் வந்து கம்மி பண்ணுவோம். ஏன்னா
இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணி கிளைம் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் நேச்சுரல் ராக்ஸ் போகும்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல இதில் தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஓவரால் பாடி வெயிட்டும் வந்து உங்கள் டோஸ்ட்டில் தான் இருக்கனால ஷூஸ் எவ்வளோ டைட்டாக போகிறீங்களோ கிளைமிங் நல்லா வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கால் வைக்கிறதுமே இந்த டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஃபீட் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்கள் டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி டோஸ் மட்டும் தான். ஏன்னா டோஸ் யூஸ் பண்ணுங்கள் எந்த டைரெக்ஷனாலும் மூவ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லிப் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து டோஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் பார்க்கும்போது எப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே இப்போ போகிறேன். ஸோ இது ட்ரெயினர் இருக்கனால கொஞ்சம் பயப்படாமல் நான் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸோ இப்போ எப்படி ஏறணும் அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு ஐ ஹவ் லேர்ன்ட் த்ரூ மை ஃபர்ஸ்ட் கிளைம்பிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது ப்ரொசீஜர் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தனால எதை எங்கே பிளேஸ் பண்ணலாம், எதை எப்படி நம்ம விடணும் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ மேலே போக போக ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு இந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இவர் கொடுக்குறபடி நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த கிளைம்பிங் வந்து ஈஸி அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் லேர்ன்ட் த்ரூ. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னென்னங்கிறத தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். ஸோ ஃபிட்ரா கெரினால நம்ம இந்த கிளைம்பிங் செஷன்லாம் பார்த்தோம். எனக்கு சூப்பராக கைட் பண்ண இந்த ட்ரெயினர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபிட்ரா கெரினால எனக்கு முக்கியமாக நான் பர்சனலாக சொல்லும் போது அந்த கிளைம் பண்ணும் போது ஹி ஹெல்ப்டு மீ அ லாட். நீங்கள் நல்லா கைட் பண்ணீங்க, எப்படி எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க, அதுக்கு ரொம்பவே மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து 2014லேருந்து இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகும். 10 இயர்ஸ் ஆக்சுவலாக வந்து ஜிம் வந்து நாங்கள் சும்மா இதுக்காகப்பட்டிருக்கோம். இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ இங்கே இருக்கவங்க பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜிம்மில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்குலாம் வர மாட்டுறாங்க. ஸோ வந்து ஜிம் வந்து அவங்க வந்து இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்காக ஜிம் போட்டிருக்கோம். மற்றபடி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாக கிளைம்பிங் தான். ஸோ கிளைம்பிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கிளைம்பிங் வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு பாடியில் என்னென்ன விதமான சேஞ்சஸ் இருக்கும்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஜிம்மோட வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆகிடும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கிளைம் பண்ணிடும் போது உங்களோட பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வந்து கிளைம் பண்ண பண்ண நல்ல அடுத்த கிரேடுக்கு நீங்கள் போகலாம் கிளைம் பண்ணிட்டு. ஸோ நிறைய கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியுது. இப்போ ஒருவேளை நல்லா பர்ஃபெக்டாக ஒருத்தவங்க நல்லா ஏறுறாங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக மவுண்டைன் கிளைம்பிங்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா? ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்லேயே இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட் இயர்ஸ் தான் ஒலிம்பிக்ஸில் வந்து வந்தது. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பண்ணுறாங்க, 10 இயர்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே வந்து பண்ண மாட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண தான் நம்ம மூவ் பண்ண முடியும், ஒலிம்பிக்ஸ்லாம் போக முடியும்.
நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைம்பிங் ஜிம் ரொம்ப கம்மி. ஸோ தமிழ்நாட்டிலேயும் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். சென்னையில் மட்டும் இங்கே மட்டும் தான் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணால் நம்மளும் எல்லாம் கிளைம்பிங் இது பண்ணலாம். ஸோ இந்த கிளைம்பிங் இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, நம்ம ரொம்ப குண்டா இருக்கோம், குண்டா இருந்தா நம்மளால ஏற முடியாது, அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் குள்ளமாக இருக்கேன், நான் ஹைட்டாக இருக்கேன், குண்டா இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரூட்ஸ்லாம் வந்து போட்டிருக்கும். ஸோ பேசிக் லெவல் பார்த்தீங்கன்னா அந்த வால். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இது வர முடியும். நீங்கள் கிளைம் பண்ண கிளைம் பண்ண வரும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் பாடி, நீங்கள் எவ்வளோ மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி வந்து இதுவாகும். ஸோ இந்த ஃபிட் ரோக் ஏறினால ஒருத்தர் வந்து இந்த கிளைம்பிங் செஷனில் சேரணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வெய்வர் ஃபார்மை வந்து வாங்கி ஃபில் பண்ணோம். ஏன்னா வந்து அவங்களோட இது சேஃப்டிக்கும் எங்கள் சேஃப்டிக்கும். ஸோ வந்து 700 வந்து பர் பர்சன் வந்து சார்ஜ் பண்ணுறோம் 2 hours. ஓகே, இது வந்து பர் மந்த்துக்கு சேர்த்த மாதிரியா இல்லை எப்படி? இல்லை இல்லை, ஆக்சுவலாக 2 hours மட்டும் 700 பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். நீங்கள் செக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம், கிளாஸஸ் மாதிரி 2 hours எடுத்துக்கலாம். ஏன்னா கிளைம்பிங் வந்து ரெகுலராக பண்ண முடியாது, அட்லீஸ்ட் வந்து 1 day பிரேக் விட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இன்ஜுரி ஆகாமல் இருக்கும், ஃபிங்கர் இன்ஜுரி அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்களாம் வந்து டெய்லியும் பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் மாதிரி எடுத்து பண்ணுறது நல்லது. இது என்ன டைமிங்ஸில் இங்கே வந்து கண்டெக்ட் பண்ணுறீங்க? மார்னிங் 6 to 10, ஈவினிங் 4 to 9 வரும். கிளைம்பிங் வந்து எல்லோரும் பண்ணணும், மெயினாக யாருக்கும் தெரிய மாட்டேது, வந்து பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஸோ சேஃப்டிஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய அது இவங்களோட இன்னொரு பிரான்ச் சேட்பேட்லேயே கூட. ஆமாம், சேட்பேட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 5 branches இருந்தது. ஓகே, ஸோ அந்த கிளைம்பிங் செஷன் வந்து ரொம்ப அழகாக நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பற்றியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அவருமே வந்து ட்ரெயினர் பிரவீன் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட்டாக மலை ஏறுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஈவன் நானுமே வந்து ஏறி காமிச்சிருந்தேன், பட் ஆஸ் ஆஃப் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய ஃபிட் ராக் ஏரினாக்கு வாங்க. ஸோ யூ கேன் லேர்ன் இட் ஈஸிலி அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி கிளைம் பண்ணலாம், ஒரு மலைக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா சிஸ்டமேட்டிக்காக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நாங்களே சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் டேட் பை பை ஃப்ரம் பிரெண்டா. ஸோ ஸ்பாட்டாக இருக்கட்டும், இந்தியன் எக்கனாமியாக இருக்கட்டும், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி பயங்கர நாலேஜபிளான விஷயத்தோட அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறோம். அண்டில் தென், இட்ஸ் டாட் ஆ பை பை ஃப்ரம் ஜெயின். இந்த பக்கம் வந்து ஆஷிகா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யுகம் கனெக்ட்.